வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி செஞ்சால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, அது எது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கோல்டில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதை எப்படி லாபமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னுடைய நாலேஜுக்கு தகுந்து நான் ரிசர்ச் பண்ண அளவில் என்னென்ன கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லையும் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம், எதில் வந்து நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எந்த மாதிரியான பிளானில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 5 கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் காசை சேர்ப்போம், தங்க நகையை வாங்கி வாங்கி வீட்டில் சேர்ப்போம். இந்த மாதிரி தங்க நகையாக வாங்கி சேர்த்தா நமக்கு லாபமா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்க்குறீங்க அப்படின்னா அது ஓகே, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்கள் பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறீங்கன்னு. ஆனால் நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பே சேர்க்கணும்னு நினைக்கிறப்ப அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து அது பழைய மாடல் ஆகிடும். அப்போ நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாம் கிடைக்காது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் தங்கம் புதுசாக வாங்குற மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் வந்து அப்போ எப்படி ஆகும்னா, இப்போ 10 பவுன் கொண்டு போய் விற்கிறீங்கன்னா நீங்கள் 8 பவுனோ 6 பவுனோ தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கோல்டு ஜுவல்ஸாக சேர்க்குறப்ப கொஞ்சம் யோசித்துக்கோங்க. ஷார்ட் டேர்முக்கு சேர்க்குறீங்களா, லாங் டேர்மாக சேர்க்குறதுன்னா மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி கிடைக்காது. அதுக்கப்புறம் நமக்கு அதை திரும்பி விற்றுட்டு புதுசாக மாற்றணும்னு நினைக்கிறப்பையும் நமக்கு கஷ்டமாயிடும், அதில் வந்து லாபம் இருக்காது. இல்லை நான் கோல்டு நகையாக சேர்த்துட்டு ஒரு 10 வருஷம் கழித்து விற்றுக்கிறேன் அப்படின்னு பார்த்து அதை நான் பணமாக மாற்ற போகிறேன் அப்படின்னா அப்பயுமே நமக்கு அந்த அளவுக்கு அதில் லாபம் கிடைக்காது, கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் கோல்டு ஜுவல் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல ஐடியா கிடையாது. ஒரு ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணாமல் நகையாக எடுத்துக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்கீம் இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது கோல்டு காயின்ஸ். கோல்டு காயின்ஸும் அதே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜுக்கு பதிலாக மோல்டிங் சார்ஜுன்னு போடுவான், எல்லாமே ஒன்று தான். அதுலேயும் வேஸ்டேஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு காயின் இப்போ வாங்கி வைக்கிறீங்க, ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின அமௌண்ட்டே தான் வரும். ஸோ ரொம்ப பெருசாக லாபமே இருக்காது. நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் விற்றீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வந்து கிடைக்கும். ஏன்னா தங்க விலை ஏறு முகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். எப்படி கோல்டு நகையை வந்து நீங்கள் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் கோல்டு காயினுக்கும் வந்து ரீசேல் வேல்யூ இருக்கும். பட் தங்க நகையை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 பவுன் நீங்கள் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நகையை அடகு வச்சு அமௌண்ட் எடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயோ ரொட்டேஷனுக்கோ விடலாம். பட் ஆனால் நீங்கள் கோல்டு காயினாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கோல்டு காயினை அடகு வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு அதை வந்து ஒரு செக்யூரிட்டியாக வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. தங்க நகைகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் ப்ளஸ் கோல்டு ஜுவல்ஸ் ரெண்டுமே வந்து சரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் அந்த கோல்டு காயினாக எடுத்து வச்சு உங்கள் பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களானோன்னா அதை நகையாக மாற்றுறீங்க அப்படின்னா அப்பயுமே நீங்கள் வந்து என்ன செய்கிற மாதிரி இருக்கும், புதுசாக எடுக்க போகிற நகைக்கு நீங்கள் வேஸ்டேஜு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் எல்லாமே இந்த இப்போ நீங்கள் இந்த கோல்டு காயினோட அமௌண்ட்டில் கம்மியாகும். ஸோ அப்போ அந்த மாதிரி பிளானுமே கோல்டு காயினை எடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நகையாக மாற்றுற ஸ்கீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அவ்வளவு லாபகரமாக இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கு சுத்தம். ஸோ அதனால் இதுவுமே வந்து பேட் ஐடியா தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் வந்து வீடு கட்டுறதை சேர்த்து வச்ச அமௌண்ட்டில் வந்து 50,000 வாங்கியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப யோசித்தேன், அந்த நகை அந்த கோல்டு காயினையுமே நான் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு விற்றா மட்டும்தான் நான் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினோ அதை விட கூட கிடைக்கும். இப்போ நான் வந்து அது 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு விற்கிறப்ப அந்த பவுனை வந்து அந்த 1 பவுன் கோல்டு காயினை வந்து அவங்க ஒரு 70,000 80,000 எடுத்தால் மட்டும்தான் எனக்கு லாபம். ஸோ அதனால தான் நான் கோல்டு காயின் வாங்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஐ ப்ரிஃபர் ஃபிக்ஸட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் போக ஆரம்பிச்சிட்டேன். மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு. இந்த கோல்டு சீட்டு கட்டுவாங்கள்ல, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் கிடையாது, நிறைய இடத்துல வந்து அவங்க ஆஃபர் தராங்க. ஸோ நீங்கள் நகை சீட்டு கட்டிட்டு வேஸ்டேஜு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி கட்டி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நகையோ கோல்டு காயினோ எடுத்துக்கலாம்.
பட் இதுவுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூசேஜுக்கு இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு அடுத்து ஒரு 2 வருஷத்தில் ஒரு யூசேஜுக்குன்னா இது ஓகேவா இருக்கும், ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி கோல்டு சிட்டி யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய தங்க நகையோ கோல்டு காயினையோ மறுபடி நீங்கள் விற்றுட்டு பணம் பெருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இதுவுமே வந்து வேலிடான ஒரு ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு அதில் லாபம் வராது. இந்த கோல்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டுற இடமும் நமக்கு நம்பகமாக இருக்கணும். நான் வந்து கோல்டு சிட்டு இது வரைக்கும் கட்டினதும் இல்லை, அதில் அதுக்கான ஐடியாவுமே இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ மொதல் 3 விஷயத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு நகை சேர்க்குறீங்க, இப்போ பல்க் அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தங்க நகைகளாக எடுத்து நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மொதல் 3 ஆப்ஷனுமே வந்து வேஸ்ட்டு தான், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸே கிடைக்காது. நான்லாம் இது வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய டைம் வாங்கி வச்சு அதை விற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் விற்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல லாபமாக இருக்குது. 2 வருஷம் 3 வருஷத்தில் விற்கிறதெல்லாம் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓஹோ ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், விற்கிறப்ப அது வராது அப்படிங்கிற உண்மையவே வந்து நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து இதில் நான் திரும்ப நான் வந்து சொல்கிறேன் இந்த விஷயங்களை. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ETF கோல்டு இல்லைன்னா கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவிலான கோல்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது, மேக்கிங் சார்ஜ் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ETF கோல்டு ஆர் கோல்டு பீஸ் ஸ்கீமை வந்து பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இப்போ வந்து SBI கூட நடத்துது, அந்த மாதிரி சில பர்டிகுலர் தனியார் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் அந்த நிறுவனத்தில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பணத்தை போட்டு தங்கத்துக்கு நிகராக சேர்த்துட்டு வரலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம கமிஷன் கொடுக்கணும். வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லைனாலும் அங்கேயே தங்கத்தை வாங்கி நீங்கள் இன்னொருத்தட்ட விற்கணும். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பங்கு சந்தை மாதிரி தான். நீங்கள் தங்கம் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். பட் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு அங்கே வந்து ஆள் இருக்கணும். அந்த பர்டிகுலர் பேங்க்லேயோ அந்த இந்த கோல்டு பீஸை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் நிறைய ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் அது லாபகரமாக இருக்கணும், முக்கியமாக நம்பகத்தன்மையாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த ETF கோல்டு ஆர் கோல்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரிசர்ச் ஸ்டடி பண்ணிட்டு தான் போகணும். இதில் லாபம் நிறையாவே இருந்தால் கூட இது வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின தெளிவாக எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு நிஃப்டிலேயோ நம்ம போடுறப்ப வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணிட்டு போகணுமோ அதே மாதிரி தான் இந்த ETF கோல்டுக்கும் போகணும். ஏன்னா இதில் நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. ஸோ அது வந்து 4th, இது வந்து நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் நாலேஜை பெற்றுட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா லாபம் அடைகிறாங்க. ஸோ இது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதை இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சில விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் ப்ரைவேட் ஏஜென்சிஸ் நிறையா இருக்கிறதுனால. அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பாண்டு, சவரின் கோல்டு பாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க் எல்லாமே வந்து இந்த பாண்டை வைக்கிறாங்க. அதில் மேக்கிங் சார்ஜ் கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாது. பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு தங்கமாக வாங்குகிறோம், 8 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி. 8 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தங்கத்தோட ரேட்டோ அந்த ரேட் அப்படியே அமௌண்ட்டாக நீங்கள் கிரெடிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஸோ இது இப்போ ரொம்ப இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்பகமாக இருக்குது. ஏன்னா இது கவர்மெண்ட் செக்டர், கவர்மெண்ட் பேங்க்லேயே கூட இது அவைலபிளாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நான் வந்து 1 பவுனுக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன். இன்றைக்கி 8 வருஷம் கழித்து 1 பவுனோட ரேட்டு 80,000 இருக்குன்னா எனக்கு 80,000 வரும். ப்ளஸ் இந்த 8 வருஷத்துக்கு அந்த 50,000 அமௌண்ட்டுக்கு 2.5% வட்டியோடு சேர்த்து தங்க விலை ஏற்றினதும் சேர்த்து எனக்கு பல்க் ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த திட்டத்தை சவரின் கோல்டு பாண்ட் பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஷன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடு இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் யாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.